हेलो फ्रेंड्स, वेलकम टू मालनीस दाबा। இன்னைக்கு நம்ம சேனல்ல தீபாவளி பலகாரம் பார்க்க போறதுல அதுக்கு பதிலா சட்டுன்னு 10 நிமிஷத்துல ரொம்ப ஆரோக்கியமான ரொம்ப டேஸ்டான சேமியா உப்புமா எப்படி செய்யறதா இந்த வீடியோல பார்க்க போறோம். தீபாவளி பலகாரம் செய்யறதுக்கே டைம் இருக்காது, அதனால பிரேக்ஃபாஸ்ட் டின்னர்ல நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுவோம். அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணா நம்ம உடல் ஆரோக்கியம் தான் கெட்டு போவோம். இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாகவும் இருக்கும், உங்களுக்கு டைம் வந்து நிறைய இருக்கும் பலகாரம் செய்யறதுக்கு. அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முதல்ல இதுவரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த சேமியா உப்புமா செய்யறதுக்கு நான் பெரிய ஓக்கொன்னு வச்சிருக்கேன். அது நல்லா சூடானோன்னு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் நல்லா சூடானோன்னு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொன்னிறமா ஆகட்டும், இது நல்லா பொறிஞ்சு வரட்டும். மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்து நீல வாக்கில் வெட்டி வச்சிருக்கேன். அதோட 2 பச்சை மிளகாவும் வெட்டி போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ரொம்ப டேஸ்டான ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபின்னு. அந்த டேஸ்ட் கொடுக்கறதுக்கு 1 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை சின்ன மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதோட 2 பச்சை மிளகா, சின்ன துண்டு இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணும்போது கலர் வந்து கண்டிப்பாக மாறும். அந்த கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாரை புளிஞ்சு விட்டுக்கோங்க. இதை அப்படியே கொரகொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கு பிறகு தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கியிருக்கு. நம்ம அரைச்சி வச்சிருந்த கொத்தமல்லியை இப்போ சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கொத்தமல்லியில் அதிகமான அயன் சத்து இருக்குது. இந்த மாதிரி சேர்க்கும் போது முழுமையாக நமக்கு அயன் சத்து நமக்கு கிடைக்கும். பொதுவாக நம்ம சேமியா உப்புமா செய்யும் போது காய்கறிகள் மட்டும்தான் போட்டு சமைப்போம். இந்த மாதிரி செஞ்சால் உங்களுக்கு அயன் சத்தும் கிடைச்ச மாதிரி இருக்கும், அதே நேரத்தில் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ காய்கறிகள் வந்து நான் 2 காய் தான் எடுத்திருக்கேன். பீன்ஸும் கேரட்டும் நீலவாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். 1/2 கப் அளவுக்கு பீன்ஸ், 1/2 கப் அளவுக்கு கேரட், ரெண்டுத்தையும் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி இருந்தாலும் நீங்கள் பச்சை பட்டாணி வந்து 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் இருந்தால் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. முதல்ல பிளான்ச் பண்ணிவிட்டு, அதாவது சுடுதண்ணியில் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கு பிறகு சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம், கேரட், பீன்ஸ் எல்லாம் வதங்குறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் போட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதிக நேரம் காய்கறிகள் வந்து வதங்கக்கூடாது. காய்கறிகளில் 1/4 வேக்காடு வெந்தால் சரியாக இருக்கும், அப்போ தான் க்ரன்ச்சியாக இருக்கும். இதில் 2 கப் அளவுக்கு டபுள் ரோஸ்டட் பேம்பினோ சேமியா சேர்த்துருக்கேன். இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. 2 கப் சேமியாவுக்கு 2.5லேருந்து 2.5 கப் அளவுக்கு தண்ணி வந்து கரெக்டான மெஷர்மெண்ட். இன்னொரு பக்கத்தில் தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம 1 டீஸ்பூன் உப்பு வந்து காய்கறி வதக்கும் போது போட்டிருந்தோம். இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியை சேர்த்துக்கோங்க. சுடுதண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக நார்மல் டேப் வாட்டர் ஊற்றி கூட நீங்கள் செய்யலாம். தண்ணி ஊற்றுற பிறகு நல்லா கொதி வந்தோடனே மூடியை போட்டு லோ ஃப்ளேமில் 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி 1 பக்கத்தில் தண்ணி கொதிக்க வச்சு நீங்கள் செய்யும் போது டைம் வந்து வேஸ்ட் ஆகாது. 1 பக்கம் காய் நல்லா வேகும், இன்னொரு பக்கத்தில் தண்ணி கொதிக்க வச்சோடனே கொதிக்கிற தண்ணியை ஊற்றின பிறகு 1-7 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது டைம் வந்து உங்களுக்கு நிறைய மிச்சமாகும். அதுக்காக தான் இந்த மாதிரி மெத்தடில் செய்கிறது. சைடில் கடாயில் சைடில் இருக்க சேமியாலாம் நல்லா எடுத்து விட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்த பிறகு மூடியை போட்டு 5லேருந்து 7 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். அதுக்கு பிறகு நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம எடுக்கும்போது லேசாக பிசுபிசுப்பு தன்மை இருக்குது. ஏன்னா நம்ம 2 கப் சேமியாவுக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தோம். இப்படி சேர்க்கும் போது நேரம் ஆக ஆக சேமியா வந்து சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே இது 2 கப் சேமியாவுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா சமைச்ச உடனே சாப்பிடணும், அப்போ தான் உதிரி உதிரியாக உங்களுக்கு கிடைக்கும். நேரம் ஆக ஆக அது காஞ்ச தன்மை ஆகிடும், ரொம்ப ட்ரை ஆகிடும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை வந்து நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளவுதான், அருமையான ரொம்ப டேஸ்டான 10 நிமிஷத்தில் ரொம்ப டேஸ்டான சேமியா உப்புமா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இந்த சேமியா உப்புமாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அருமையான ரொம்ப ஆரோக்கியமான
பத்தே நிமிஷத்துல செய்யற ரெசிபிஸ் வேணும்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. வேலைகள்லாம் அதிகமா உள்ள நாட்கள், குறிப்பாக குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போகும்போது காலையில ஒரு பிரேக்ஃபாஸ்ட், மதியம் சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும். இந்த மாதிரி நீங்க செஞ்சுக்கிட்டீங்கன்னா வேலையும் ஈஸியா முடிச்சிடும், அதே நேரத்துல குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. காலையிலுக்கும் சரி லஞ்ச் பாக்ஸ்க்கும் ரொம்ப டேஸ்டான ரெசிபி. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம், அதே நேரத்துல பாக்குற வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.